அஸ்ஸலாமு அலைக்கும். மிக முக்கிய தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி, மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் குறைந்தது, மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல். மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் குறைந்துள்ளதால் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதில் ஆளும் பாஜக அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் பாஜகவின் நியமன எம்பிக்கள் 4 பேர் சனிக்கிழமை ஓய்வு பெற்றதையடுத்து பாஜக மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 86 குறைந்துள்ளது. 245 எம்பிக்கள் உள்ள மாநிலங்களவையில் பெரும் பான்மைக்கு 113 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA எம்பிக்களின் எண்ணிக்கை 101 குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 7 அணிசேரா நியமன எம்பிக்கள், 2 சுயேட்சைகள் கூட்டணி கட்சி ஆதரவுடன் NDA கூட்டணி சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மாநிலங்கள் அவையில் 87 எம்பிகள் உள்ள நிலையில் காங்கிரசுக்கு 26, மேற்கு வங்க திரிணமூல் காங்கிரசுக்கு 13, ஆம் ஆத்மி மற்றும் திமுகவிற்கு தலா 10 எம்பிகள் உள்ளனர். இவர்களை தவிர பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இணையாத தெலங்கானா சந்திரசேகர ராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அதிமுக சுயேட்சைகள் எம்பிக்களாக உள்ளனர். ராகேஷ் சின்ஹா, ராம் ஷக்கல், சோனல் மான்சிங் மற்றும் மகேஷ் ஜத்மலானி ஆகிய 4 நியமன எம்பிக்கள் சனிக்கிழமை ஓய்வு பெற்றனர். தற்போது மாநிலங்களவையில் 13 உறுப்பினர்களின் பதவி காலியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.